வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குற்றமே தண்டனை அப்படின்ற படம், டைரக்டர் மணிகண்டன், காக்கா முட்டை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்த ஒரு படத்துக்கு அப்புறமா அடுத்து கொடுத்துருக்கிற படம் தான் குற்றமே தண்டனை அப்படின்ற படம். காக்கா முட்டை சிம்பிளாக கொடுத்து அதை வந்து உலக அளவில் கொண்டு போன ஒரு அருமையான ஒரு படம். சூப்பராக கொண்டாடுப்பா இந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து மூக்கு மேலே விரல வைக்க வச்ச ஒரு அருமையான டேரக்டர். ஸோ காக்கா முட்டையை ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்திருக்கிற படம் குற்றமே தண்டனை. இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும். ஒருவேளை வந்து மணிகண்டன் சார் ஏற்கனவே காக்கா முட்டையில் அவர் பெற்ற அந்த பெயர்னால வந்து மேபி அவங்க தயாரிக்கிறதுக்கு ஒத்துருக்கலாம். பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நாசர் சார் இருக்கார், ரஹ்மான் சார் இருக்கார், ஐஸ்வர்யா இருக்காங்க, அதுக்கப்புறமா நம்ம விதார்த் இருக்கிறார். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் யார் அப்படின்னு மொதல் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார். இது இளையராஜா சார் மேலே ஒரு மோகம் காதல் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே பிஜிஎம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டு போடுறதுலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் பிஜிஎம் மட்டும்தான், பாடல்களே கிடையாது. சில சீன்ஸ்க்கெலாம் சே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே புல்லரிக்கிற மாதிரி சில மியூசிக்ஸ், ஆனால் ரொம்ப மைன்யூட்டாக அப்படியே சைலண்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ரசிக்கிற முடியாத ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. த கிங் ஆஃப் பிஜிஎம் அப்படின்றத ஒன்ஸ் அகேன் ப்ரூவ் பண்ணிருக்காரு இளையராஜா சார். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது வந்து கேமரா. மணிகண்டன் சாரே அது கேமரா ஒர்க்கும் பண்ணுறதுனால என்னமோ தெரில, அந்த படத்துக்கு அவர் பண்ணுற கேமரா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்தோட லெவல் வேறு மாதிரி இருக்கும். அதுவும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த வாடகை இருக்கிற ஒரு வீடுகள் எல்லாமே காட்டுறப்ப செமையாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மணிகண்டன் சாருக்கு. ஒளிப்பதிவாளராக அது எனக்கு ரொம்ப நல்ல டக்கு. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சீனும் அப்படியே டக்கு டக்குன்னு போகிறப்ப வந்து சார் இப்படிலாம் எப்படிப்போ கேமரா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பாசிட்டிவ், படத்தில் எடுத்துருக்கிற நாட். பெரிய ஹேட்ஸ் ஆஃப் மணிகண்டன் சார். எப்படி நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்க தெரியல, விஷுவலி சேலஞ்சில் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, பட் இந்த விஷுவல் சேலஞ்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். இவ்வளோ தான் தெரியும், அதுக்கு மேலே அவ்வளோ தெரியாது அதுன்றதை ஃபஸ்ட்டே அவர் வந்து என்னமோ சொல்ல வரப்பா. ஒருவேளை வெளியே இருந்து யாரும் அந்த சாவி துவாரம் வழியாக பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி மொதல் சீனில் எனக்கு தெரிஞ்சாலும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபேக்ட் அப்படின்றத காமிச்சிட்டாரு. ஸோ அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதுவும் அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா வர்ற ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்திங்கன்னா உண்மையிலே மிரல வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்லோவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாலும் ஆனால் அதை வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு போர் அடிக்கலை, அதாவது போர் அடிக்காத மாதிரி அழகாக கொண்டு போயிருக்கிறார் மணிகண்டன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பாசிட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நம்ம விதார்த் சார். மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேரில் ஒருத்தராக இருந்து அதுக்கப்புறமா மெயின் ஹீரோ ஆரம்பித்து வில்லனாக நடிச்சிருந்தார், ஹீரோ நடித்தார், அதுக்கப்புறமா ஒரு மாதிரி அப்படியே வீரமில் வந்து அஜித் சார் நடிச்சிருந்தார். ஸோ இப்படிலாம் பண்ணி கடைசி பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவருக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய நடிகர்லாம் இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிளாக அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறார். தனக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது சிம்பிளாக இந்த கதைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அசால்ட்டாக கொடுத்துட்டு போகிறாரு. நிறைய டேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணிக்கணும் அவரோட ஆக்டிங்க்கு, ஏன்னா நல்லா இப்போ ஆக்ட் பண்ணுற ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட விதாத் சார். ஸோ இப்போ வந்து மைனஸ் வருவோம். இந்த படத்துலேயே மைனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. விதார்த் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு திங்கிங் வருது. யதார்த்தம் என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்களை ரெண்டு பேரையுமே நம்ம விதார்த் சாருக்கு தெரியுது. அதை வச்சு அவர் எப்படி அவரோட விஷுவல் சேலஞ்சை இது பண்ணுற சரி பண்ணுறதுக்கு அவர் வந்து பணம் படிக்கிறாரு அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இதை வச்சு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே விதார்த் நல்லவரா கெட்டவரா, இதுதான் வந்து நம்மளோட பெரிய இது. இதுக்கு வந்து ஒரு கேள்வி பதில் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இது வந்து எப்படி நம்ம அவர் பதில் சொல்ல போகிறார் நமக்கு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது மைனஸ், சட்டத்திலேருந்து ஒருத்தங்க தப்பிச்சிட்டாங்க, அதுக்காக இன்னொருத்தர் வந்து தண்டனை அனுபவிக்கிறாரு. ஆனால் அவன் எப்படி அவனோட பாவத்தை போக்குறான் அப்படின்னா அவனோட விஷயம் சேலஞ்ச் அதை வச்சே பாவத்தை போக்குறான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் லாஜிக் மீறின ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இப்படி தப்பிச்சிட்டவங்க ஓகே தப்பிக்கிறாரு ரைட்டு, ஆனால் அந்தளவுக்கு நம்மளோட தமிழ்நாடு காவல்துறை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நெருடல் எனக்கு இருக்குது. மற்றபடி இந்த படத்தை வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட எல்லாருமே காஸ்டன் க்ரூ வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையை செமையாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான், அதுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் சொல்லிடலாம் நம்ம எல்லாருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட திங்கிங், நம்ம பெரிய சபாஷ் வந்து யாருக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட மணிகண்டன் சார் மட்டும்தான். இப்படி யோசிக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய சபாஷ் கொடுக்கணும் அவருக்கு. ஸோ அவரோட வந்து ரொம்ப ரொம்ப கிளிஷேவாக சொல்லணும் அப்படின்னா
இந்திய சினிமாவில், அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகிற ஒரு டைரக்டர், ப்ராமிசிங் டைரக்டர் மணிகண்டன் சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.75 கொடுக்கலாம் 5க்கு. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த படத்தில், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்த. அதான் சொல்லலாம் சார், நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி அருமையான ஒரு பாசிட்டிவோட அந்த பேக்கேஜிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸோடு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறக்காமல் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ராஜேஷ். பை பை.